வணக்கம். கோவையில் பிரபல தொழிலதிபர் மகன் நேற்று மாலையிலிருந்து காணவில்லை. யாரேனும் கடத்தியிருக்கலாம் என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மூச்சு முட்டுதுல டேய் டேய் யாரு நீ? உனக்கு என்னடா வேணும்? இடியட், எதுக்கு நான் கட்டி போட்டுருக்க சொல்றா? யார தூக்கிருக்க தெரியுமா? நீ காலியா? காஃபி சாப்பிட்றியா? என்ன நக்கலா சொல்றா? யாரா நீ? எதுக்கு நான் கேமரா எல்லாம் வச்சிருக்க? என்ன ஏண்ட கட்டி போட்டிருக்க? இந்த போட்டோல இருக்கிறது யார்? என் சிஸ்டர் அனிதா. ஏண்டா? எந்த ஸ்கூல் படிக்கிறா? என் சிஸ்டருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு? உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இந்த போட்டோல இருக்கிறது இது யாழ் கீதா. இது என் தங்கச்சிடா. அண்ணனா? இந்த போட்டோல இருக்கிறது என் கிளாஸ்மேட் பொண்ணு. என் ஃப்ரெண்டு. என் ஃப்ரெண்டு. யாரு? ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டு? இவளும் என் தங்கச்சி தான்டா. ஏன்டா பண்ணாட? உன் தங்கச்சி போட்டோ காட்டினதுக்கே பதறன. இவங்களே என்னடா பண்ணாங்க உன்ன? இந்த போட்டோல இருக்கிறது யார்? ரீசெண்டா ரிலீஸ் ஆன படத்தோட ஹீரோயின் தானே? இவன் என்னடா பண்ணா உன்ன? என்ன? இல்ல, உங்க தங்கச்சி. தங்கச்சி? அவ போட்டோ ஏன்டா மாஃபிங் பண்ணி வாட்ஸ்அப்ல விட்டுருக்க? டேய், பெண்கள் சுதந்திரமா தன்னோட பெண்மையை உணர்றதே சில இடங்கள்ல தான்டா. அதையும் உன்ன மாதிரி ஆம்பளை வயசுல இருக்கிற காம பேய்ங்க அசிங்கமா போட்டோ எடுத்துறீங்க. ஏன் நீ பார்க்க மாட்டியா? வந்துட்டான் நாட்டை திருத்திருக்கு. ஏன் நீ ஆம்பளை இல்ல? யாரா ஆம்பளை? இப்படி அவங்கள கொச்சப்படுத்தி பார்க்கற வந்தா ஆம்பளையா? கஷ்டமே படக்கூடாதுன்னு நினைக்கிற வந்தாண்டா ஆம்பளை. ஏன் உனக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியாம உன்னை கட்டி போட்டு வச்சிருக்கனே? நான் ஆம்பளை இல்லை, என்னடா பண்ண போற? பார்க்க தாண்டா போற. என்ன பண்ண போற? எதுக்குற கத்திரிக்கோல்ல எடுக்கிற? ஏ வேணா வேணா, விட்டுரு, என்ன விட்டுரு. சார் என் ட்ரெஸ் கொடுங்க சார். சார் வேணா சார். சாரி சார். சார் போட்டோலாம் எடுக்காதீங்க சார். சார் கூச்சமா இருக்கு சார், என்ன விட்டுருங்க சார். சார் வேணாம் சார், பிளீஸ் சார். சார் இனி எந்த பொண்ணையும் தப்பா போட்டோ எடுத்து மாட்டேன் சார். போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல விட மாட்டேன் சார். என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க சார்.
முடியாது. ஓபன் பண்ண முடியாது. முடியாது. அடல்ஸ் ஒன்லி மிட் நைட் மசாலா மறைவு தரிசனம். சார் போட்டோ எடுக்காதீங்க சார். சார் வேணாம் சார். ஒழுங்கா நில்றா. வேணாம் 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 சார். சார் வேணாம் சார் வேணாம் சார் வேணாம். அய்யோ பரவாயில்ல, உன்ன மாதிரி அழுக்கு அழக்கூட வருது. உன்னை அம்மனமாக்கணும்னு உனக்கு வலிக்குது. உன் குரூப்ல ஒரு நல்லவர் இருந்திருக்கான்ப்பா. உன் போட்டோ ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ணியிருக்கான். அதுக்குள்ள உன் போட்டோ 636 லைக், 49 கமெண்ட். 49 கமெண்ட்டுக்கு 49 லைக் வாங்கியிருக்கடா. பரவாயில்லையே, என்ன ஏன் இப்படி பண்ண? இதுக்கு என்ன கொண்டிருக்கலாம்? உன்ன மாதிரியால சாவடிக்கிறதெல்லாம் பெரிய தண்டனையே கிடையாது. உன்னால பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பொண்ணும் எவ்வளவு கூணி குறியிருப்பானு உனக்கு இப்ப புரியுதா? இனி இந்த போட்டோ பாக்குற உன்ன மாதிரி தப்பு பண்ற ஒவ்வொருத்தனுக்கும் பயம் வரணும், வரும். வணக்கம். தலைப்புச் செய்திகள். நேற்று மாலை நமது தொலைக்காட்சி அலுவலகத்திற்கு கிடைத்த வீடியோ பதிவில் சமீப காலமாக வாட்ஸ்அப்பில் பரவி வரும் ஆபாச படங்களை வெளியிடும் வாலிபர் ஒருவரை ஆபாசமாக படம் எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். மேலும் இந்த வீடியோ பதிவை தொலைக்காட்சிகளுக்கும் அனுப்பியுள்ளார். தனிமனித பாதுகாப்பு கருதி வீடியோ எடுத்தவரின் முகத்தை வெளியிடவில்லை. இதுபோல் தவறு செய்பவர்களுக்கு இந்த சம்பவம் ஒரு அச்சுறுத்தலை உண்டாக்கும் என்று நம்புகிறோம். சென்னை வெள்ள